ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் வாதி. இன்றைக்கி வந்து ஒரு க்ரைம் அண்ட் மர்டர் சீன் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிற பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ க்ரைம் த்ரில்லர் அப்புறம் மர்டர் மிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும், ஸோ அது பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃபேக்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபேவரட்டான ஒரு சப்ஜெக்ட். நிறையா க்ரைம் த்ரில்லர் நாவல்ஸும் சரி, டிடெக்டிவ் மிஸ்ட்ரி நாவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே ஃபேவரட் ரீடர்ஸ் மத்தியில், புக்ஸ் படிக்கிறவங்க மத்தியில். ஸோ த்ரில்லர் நாவல்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு அதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ க்ரைம் அண்ட் மர்டர் டீட்டெயில்ஸ் ரைட்டிங்கில் வந்து எந்த மாதிரி இருக்கணும், எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கணும், அது எவ்வளோ ஆத்தென்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் வந்துட்டு இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ உதாரணத்துக்கு இப்போ மெடிக்கல் இன்குயரி இருக்கட்டும், இல்லை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், அப்புறம் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க செய்கிற வேலைகள், அப்புறம் இந்த ஹோமிசைட் இன்வெஸ்டிகேஷன், ஒரு மர்டர் நடந்துச்சுன்னா அதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, அதோடைய ப்ராசஸ் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ப்ரொசீஜர் என்ன, அப்புறம் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ரியலாக இருக்கணும் அப்படிங்கிற வந்துட்டு அந்த கதையை வந்து எப்படி கொண்டு போகணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிற பற்றி இதில் வந்து நான் ஒவ்வொரு பாயிண்டாக சொல்ல போகிறேன். ஸோ நமக்கு வந்து எல்லா விஷயம் தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ நமக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறத விட நம்ம என்ன எழுதுகிறோம், எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் வந்து ஒரு டெட் பாடியை பார்த்து தான் வந்துட்டு ஒரு க்ரைம் நாவல் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது ரிலேட்டடான நிறைய விஷயம் நம்ம படிக்கணும். ஸோ ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்கள் போய் கேட்கலாம், இல்லாட்டி ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அந்த கேஸ் வந்து எப்படி நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இன்டர்வியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து ரொம்ப மெனக்கெட்டு பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த க்ரைம் அண்ட் மர்டர் சீன் எழுதுறத பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒரு கதை எழுதினாலும் சரி, இல்லை நாளைக்கு ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் ஒரு கதை எழுதி ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு வரப்போ ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது, முக்கியமான ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 10 ஃபேக்ட்ஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்று என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த மெக்கானிசம் ஆஃப் டெத், அதாவது ஒரு இறப்பு, ஒரு மரணம் அப்படின்னு நினச்சுன்னா அதுக்குடைய மெக்கானிசம் என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் வந்துட்டு முதல் பாயிண்ட்டு. ஸோ எல்லாருமே வந்துட்டு நம்ம ஹியூமன் அப்படின்னால இறந்து போகிறவங்க தான். ஸோ பிறப்புன்னு வந்துட்டால் இறப்பு கண்டிப்பாக இருக்கும். பட் இங்கே வந்து ஒரு விக்டிம், ஒரு கதைப்படி வந்து ஒரு விக்டிம் எப்படி இறக்குறான், ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிற பற்றி தான் வந்துட்டு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்போ வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், நம்ம பாடியில் வந்து நிறையா சிஸ்டம் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அப்புறம் மஸ்குலர் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நம்ம மூளை நரம்பியல் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஷட் டவுன் ஆச்சு அப்படின்னாலே வந்துட்டு ஆல் காலி அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு வருது, கார்டியக் அரெஸ்ட் அப்படின்னா அது கார்டியோ பல்மனரி சிஸ்டம். ஸோ அது வந்து ஃபெயிலாச்சு அப்படின்னா பிரெயின் வந்து ஷட் டவுன் ஆயிரும். இல்லை வந்து பிரெயின் வந்து அதில் ஏதாவது பாதிப்பு வந்து அந்த பிரெயின் வந்து ஷட் டவுன் ஆச்சுன்னா நம்ம உடல் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும், ஹார்ட், லிவர், கிட்னி எல்லாமே வந்துட்டு பிளாக் ஆயிரும், ஆர் ஷட் டவுன் ஆயிரும். ஸோ எதுவுமே வேலை செய்யாது. நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான ஒரு மர்டர் சீனை எழுதுறதுக்கு முன்னாடி வந்து எந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக வந்துட்டு ஒரு கொலை நடக்குது அப்படிங்கிற வந்து நீங்கள் அதை வந்து ரிசர்ச் பண்ணி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒருத்தன் சுட்டு கொல்லப்படுறான் அப்படின்னாலோ, இல்லை வந்து கத்தியால் குத்தி கொல்லப்படுறான், இல்லை வந்து அவனுக்கு வந்து விஷம் கொடுத்து கொண்டுடுறாங்க, இல்லாட்டி கழுத்து நெரிச்சு கொண்டுறாங்க, அதாவது ஸ்ட்ராங்க்லிங். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் வந்து மர்டர் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி கொலை செய்யப்படுறாங்க, அந்த கொலை அப்படிங்கிறப்ப அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்க வந்து நீங்கள் விலாவரியாக வந்துட்டு அதை பற்றி படித்து எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் தான் அண்டர்ஸ்டாண்டிங் மெக்கானிசம் ஆஃப் டெத். செகண்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டைம் ஆஃப் டெத், அதாவது ஒருத்தன் எப்போ இறந்து போனால் அவன் இறந்து எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிற அந்த பேக்ரவுண்ட் ஒர்க். ஒரு ஹியூமன் பாடி வந்து ஒருத்தன் இறந்து கிடக்கணும் அப்படின்னா வந்து ஒரு மனிதனுடைய பாடி டெம்பரேச்சரும் சரி, பாடி மாஸ் எடையும் சரி, நிறை அப்படின்னு சொல்லலாம், நிறையும் சரி, அவனுடைய பாடி டெம்பரேச்சர் ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா அந்த வேரியேஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணி அவன் எப்போ இறந்து போனான், இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து முக்கியமான ஃபேக்டராக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மார்டிஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ரிகர் மார்டிஸ் அப்படின்னா மசில் வந்து ஸ்டிஃப் ஆயிரும். ஸோ இறந்ததுக்கப்புறம் ஒரு 6 மணி நேரம், ஒரு 10 மணி நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா மசில் டென்ஷன் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற மூலமாக அவன் எப்போ இறந்து போனான் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா லிவர் மார்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம பாடி இருக்கிற அந்த ரத்தம் வந்து உறைஞ்சி போகிறது. ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஒரு தண்ணியில் வந்து நீங்கள் ஒரு மண் போட்டு நீங்கள் கிண்டி விட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மண் வந்து செடிமெண்ட் ஆயிரும் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம். அதே மாதிரி ஹியூமன் பாடி இறந்த பிணம் வந்து அப்படியே சடலம் அப்படியே கிடக்குது அப்படின்னா எல்லாமே ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ ஆப்வியஸாக வந்து பிளட்டு அந்த ஃப்ளோ வந்து அதுக்கான மெக்கானிசம் எதுவுமே இருக்காது. ஸோ பிளட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து உறைஞ்சி அப்படியே முதுகுலையோ இல்லை எப்படி படுத்துருக்கணும் அந்த பக்கம் வந்து பிளட் ஃப்ளோலாம் வந்து அப்படியே தேங்கிடும், அந்த செடிமெண்ட் ஆயிரும் பாடியில். ஸோ அதை வச்சு வந்து பிளட்டு எவ்வளோ செடிமெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத அந்த பிளட் செட்டில் ஆனதை வச்சு எஸ்டிமேஷன் ஆஃப் டைம் ஆஃப் டெத், அந்த பாடியோட டைம் ஆஃப் டெத் வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அது கலர் பேலர். அப்புறம் டீகம்போசிஷன், ரொம்ப மக்கி போகிற பாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பல காலமாக இருக்கும், அதாவது 1 மாதமாக இருக்கலாம், 2 மாதம் இருக்கலாம், வருஷக்கணக்கு கூட இருக்கலாம். ஸோ டிஷ்யூ பிரேக் டவுன் ஆகிற மூலமாக அதுலேருந்து
கண்டுபிடிச்சு எவ்வளோ எவ்வளோ நாள் கழிச்சு இறந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஃபேக்டர்ஸ் இருக்குது ஃபாரன்சிக் சயின்ஸ் ரிலேட்டடாக. ஸோ அதில் வந்து இந்த மார்டிஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ டைம் ஆஃப் டெத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை கற்றுக்கணும், அதை பற்றி படிக்கணும் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும் கதை, படிக்கிறவங்களுக்கு வந்து அவங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க, ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அப்புறம் டாக்ஸின், ப்ரெசன்ஸ் ஆஃப் டாக்ஸின்ஸ், விஷத்தன்மை கொண்ட விஷம் வந்து உடம்புல இருக்குது அப்படின்னா அதுவும் கூட பாடியோட எஃபெக்டை வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த சீன் அசஸ், இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது ஒரு க்ரைம் சீன் வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ ஈஸியாக வந்து நீ அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ படத்தில் காட்டுற மாதிரி யார் வேணால் வந்து க்ரைம் சீனை வந்து போய் பார்க்குறது அப்படிங்கிறலாம் வந்துட்டு நடைமுறையில் வந்து அப்படி கிடையாது. ப்ராக்டிக்கலாக இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக பார்க்குறப்ப அப்படி இருக்காது, ஏன்னா க்ரைம் சீன் வந்து டைட்லி செக்யூர்டு, அதை வந்து யாருமே பார்க்க முடியாது. போலீஸ் இன்வெஸ்டிகேட்டர் அப்புறம் டாக்டர் இல்லாட்டி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், ஸோ அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து அந்த க்ரைம் சீனில் வந்து பார்க்கணும் அப்படின்னா அவங்க தான் போய் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு வந்து தனியாக பெர்மிஷனில் இருக்குது. அதே மாதிரி அவங்க உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிபிஇ. ஸோ இந்த க்ளவுஸ் போடுறது அப்புறம் மாஸ்க் இந்த மாதிரி போட்டு தான் வந்து உள்ளே போவாங்க. ஸோ படத்தில் காட்டுற மாதிரி அப்படியே வந்து கோட்டை போட்டு இல்லை தம் அடிச்சுட்டு அப்படி போய் அப்படியே பாடியை பார்த்து எப்படி கொலை நடந்துக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கும் ஒரு தனி ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படிக்கணும், இதை படித்து ப்ராப்பரான அந்த லைன் அந்த டைம் லைனில் வந்து எப்படி அந்த கதையை கொண்டு போனோம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான பாயிண்ட்டாக வந்து இந்த சீன் அக்சஸிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, க்ரைம் சீன் அக்சஸ் அப்படிங்கிறது. ஃபோர்த் பாயிண்ட் பண்ணிங்கன்னா கெட் த டெர்மினாலஜி ரைட், அதாவது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இல்லாட்டி மெடிக்கல் டேர்ம் அந்த டெஃபினேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணணும், ப்ராப்பரான அந்த மெடிக்கல் சயின்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடந்தாலும் கூட பார்த்திங்கன்னா ஸ்டோரி வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 9mm பிஸ்டலும் சரி ரிவால்வரும் சரி ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஹேண்ட் கன்னு, பட் 9mm பிஸ்டல் வந்து நீங்கள் ரிவால்வர்னு சொல்லக்கூடாது. ஸோ இப்போ ரிவால்வர் அப்படின்னா வந்து அது சிலிண்டர் ஷேப் இருக்கும், ரிவால்வ் கன்மாக இருக்கும், அந்த சிலிண்டர் மாதிரி சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ 6 புல்லட் போடுற மாதிரி அது பார்த்திங்கன்னா ரிவால்வர். இப்போ நார்மலாக ஹேண்ட் கன் வந்து எடுத்தோன்னே இப்படி புல் பண்ணி சுடுறது பார்த்திங்கன்னா அது வந்து பிஸ்டல் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக யூஸ் பண்ணோம். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா க்ரைம் அந்த லேப் ரிப்போர்ட் ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா குயிக்காலாம் கிடைக்காது. ஸோ க்ரைம் லேப் ரிசல்ட்ஸ் ஆர் நாட் குயிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ படத்தில் காட்டுற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து உடனே பின்னிக்கு கொலை நடந்துச்சு அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் ஆசிலியர் பிளட் பேட்டர் அனாலிசிஸ் இந்த மாதிரி வந்து கிடைக்கிற எவிடன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தனே அடுத்த நாள் ரிப்போர்ட்லாம் வராது. ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து அப்படி நடக்கவும் நடக்காது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரைம் சீன் எவிடன்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுறது முக்கியமாக இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாகும். இன்னொன்று இந்த ரிப்போர்ட் கொடுக்குற அந்த லேபில் பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் இருக்கும். ஸோ நம்மளுடைய கேசஸ்க்கு வந்து முக்கியத்துவமாக இல்லை அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த பாசிபிள் ரீசனாகவும் இருக்குது. ஸோ அது வந்து சீக்கிரமும் கிடைக்கலாம் கிடைக்காமல் போகலாம், இல்லை அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறத பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக வந்து அப்படியே படத்தில் காட்டுற மாதிரி இன்றைக்கி ரிப்போர்ட்டு கொடுத்து இன்றைக்கி எவிடன்ஸ் கொடுத்து நாளைக்கு ரிப்போர்ட் கிடைக்கிற மாதிரில வந்து சாத்தியமே கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா யூஸ் மல்டிபிள் ரிசோர்ஸஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கதை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து ஃபாரன்சிக் ரிலேட்டடாக இருக்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்டிகுலர் தீமை மட்டும் எடுத்து கொண்டு போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆட்டோப்சி ஃபாரன்சிக் ஆட்டோப்சிஸ் அப்படின்னா இல்லை டாக்ஸிகாலஜி அப்படின்னா அதை மட்டுமே நோக்கி போகக்கூடாது. நீங்கள் உங்களுடைய கதையில் வந்து ஸ்டோரியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணும், அதுக்கு நிறைய ஃபீல்ட் ஆஃப் இந்த தியரிஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஃபாரன்சிக்கில் பார்த்திங்கன்னா இந்த ஃபாரன்சிக் அட்டாப்சிஸ் சரி டாக்ஸிகாலஜி அப்புறம் பேலஸ்டிக் மேட்சிங், அதாவது கன் வச்சு சுட்டு கொல்லப்பட்டாங்கன்னா அந்த கன்னுடைய அந்த புல்லட் வந்து என்ன சைஸ் இருக்குது எந்த கன் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற பற்றி சொல்லலாம். இப்போ டாக்குமெண்ட் எக்ஸாமினேஷன், அது போக வந்து இன்ஃபார்மன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஸ்பை யூஸ் பண்ணுறது, ஒயர் டேப்பிங்கு, ரூமில் பக் வைக்கிறது, அப்புறம் அண்டர் கவர் ஆப்ரேஷன், போலீஸ் ஏஜென்ட்டு, ஹிப்னாசிஸ் மெமரி என்ஹான்ஸ்மெண்ட்டு, ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரொஃபைலிங் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒருத்தர் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இவன் தான் கொலகாரம் அப்படின்னா அவன் எப்படி கொலை செஞ்சுருக்கான் அதுக்கு பின்னாடி ரீசன் என்ன அந்த சைக்காலஜிக் ப்ரொஃபைலிங் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மைண்ட் ஹண்டர் அப்படிங்கிற நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரிஸ் இருக்குது டேவிட் ஃபின்ச்சரோட. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜிக் ப்ரொஃபைல் வந்து ஒரு முக்கியமான ஒரு தீமாக இருக்கும் அந்த சீரீஸில். அப்புறம் கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ணுறது, அப்புறம் சேட்டலைட் சர்வேலன்ஸ், அப்புறம் என்டமாலஜி அதாவது ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பூச்சிகளை பற்றி படிக்கிறது. ஸோ பூச்சிகளை பற்றி படிக்கிறப்போ இப்போ நீங்கள் வந்து ஒரு விக்டிம் அந்த மாதிரி மர்டர் சீன் நடந்திருக்க ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கேன்னா அதில் பூச்சியை வச்சு கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் அதில் உள்ளே கொண்டு வரலாம். ஸோ என்டமாலஜி அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு வந்து ஒரு முக்கியமான ஃபீல்டு, இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு. ஸோ இது மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்குது, எல்லா ஃபீல்டையும் வந்து உங்களுக்கு கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 ஃபீல்டு வந்து நீங்கள் டெவலப் பண்ணி உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அதில் வெரைட்டிஸாகவும் காட்ட முடியும், அதே மாதிரி நிறைய விஷயங்களும் கற்றுக்கவும் முடியும். பார்க்குறவங்களுக்கும் சரி, ஒரு படமாக பார்க்குறவங்களுக்கும் சரி, இல்லை படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மல்டிபிள் ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறது ஒரு முக்கியமான ஃபேக்டர். அப்புறம் யூஸ் த 5 senses. இப்போ படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரீடருக்கு வந்து எல்லா சென்ஸும் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் எழுதணும், கதை எழுதணும், இல்லை
இல்லாட்டி ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அந்த சீன் அந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஃபைவ் சென்சஸ் அப்படின்னா நம்ம பார்க்குறது, கேட்குறது, பேசுறது, ஸ்மெல் பண்ணுறது, டச் பண்ணுற சென்சஸ் இதாக தான். அதில் வந்து ஸ்மெல் அப்படிங்கிற சென்சஸ் வந்து பயங்கரமாக எமோஷனல் கனெக்ஷனாக இருக்கும். ஸ்டோரிக்கும் சரி, கதை எழுதுறக்கும் சரி, அந்த ரைட்டிங் ஸ்கில்ல வந்து அந்த ஸ்மெல்லிங் அப்படிங்கிற சென்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எட்டாவது பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பிலீவபிள் டயலாக். ஸோ நீங்கள் வந்து ஒரு டயலாக் எழுதுறீங்க, ரெண்டு ஒரு போலீஸ்காரனும் சரி இல்லை ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் ரெண்டு பேர் இல்லை டாக்டர் ரெண்டு பேருக்கு ஒரு கான்வர்சேஷன் நடக்குதுன்னா அந்த டயலாக் டெலிவரியும் சரி அந்த டயலாக் வந்து பிலீவபிளாக இருக்கணும், நம்புற மாதிரி இருக்கணும். ஸோ சும்மா நம்ம கமர்ஷியல் மூவியில் மூவியில் காட்டுற மாதிரி நான் போலீஸில் பொறுக்கி அப்புறம் நீ அடித்தா பீஸு நான் அடித்தா மாசு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப ஒரு ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேட்டரை விளையாட சொல்லலாம். ஸோ அதில் வந்து கமல்ஹாசன் வந்து ராணி அப்படிங்கிற வந்து இறந்துடுறாங்க. ஸோ அதில் வந்து அந்த ராணியோட பாடியை கண்டுபிடிக்கிற அந்த எப்போ கொலை நடந்திருக்கும் எந்த டைமில் கொலை நடந்ததுன்னு சொல்லிட்டு அவர் ரெக்கார்ட் பண்ணுறதும் சரி ஜீப்பில் போகிறப்போ அப்புறம் பாடி கண்டுபிடிக்கிற அந்த ஸ்டெச் பற்றி ஒரு 20 minutes அந்த ஸ்டெச் வரும். ஸோ ரொம்ப அழகாக வந்து அந்த சீனை வந்து பயங்கரமாக கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. நைன்த் பார்த்தீங்கன்னா கிரியேட் கம்பல்லிங் கேரக்டர்ஸ். அதாவது இப்போ ஒரு போலீஸாக இருக்கலாம், இல்லை ஒரு காப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு சீரியல்லர் நீங்கள் டெவலப் பண்ணுறதா இருக்கலாம், இல்லாட்டி ஒருத்த கொலகாரன். ஸோ இப்படி எந்த ஒரு கேரக்டர் அதை வந்து அதுக்குன்னு ஒரு வைப்ரண்ட் பர்சனாலிட்டி இருக்கணும். ஸோ ஒரு விட்டி விட்டியான அதாவது ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சனாகவும் காட்டலாம், ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கிற மாதிரி வந்து கண்டிப்பாக காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ அப்படின்னா பாசிட்டிவான வைப்ஸ் இருக்கிற மாதிரி வச்சா வந்து நம்புற மாதிரி இருக்காது. ஸோ அவனுக்குன்னு ஒரு நெகட்டிவ்னு சொல்கிறத விட அவனுக்குன்னு ஒரு மைனஸ் இருக்கணும். ஸோ அவன் எதில் வந்து வீக்காக இருக்கான், எதில் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ப்ரொட்டகனிஸ்ட்டாக இருந்தாலும் சரி ஆண்டகனிஸ்டாக சரி ஹீரோ வில்லன் ரெண்டு பேருமே ப்ளஸ் அண்ட் மைனஸாக காட்டினா தான் வந்து கதையில் நம்பகத்தன்மை இருக்கும். பத்தாவது பாயிண்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் த சயின்ஸ் ஆஃப் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட்மார்ட்டம் அந்த ஒரு சீன் வந்து நீங்கள் எழுதுறீங்க இல்லை அந்த படமாக எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை க்ரைம் சீன் இந்த ஆட்டோப்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் இந்த முன்னாடி சொன்ன எல்லா பாயிண்ட்டும் தான் அது வந்து பத்தாவது பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ அந்த சயின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கிராஸ் பண்ணி ரொம்ப அந்த லெவலிங் டீட்டெயில் லெவலிங் வந்து பக்காவாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் அந்த அதாவது இந்த ஸ்டோரி டெல்லிங். ஸோ அந்த ஸ்டோரி டெல்லிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ ஒரு புக் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. லிசா க்ரான் அப்படிங்கிறவங்க வந்து வாய்டு ஃபார் ஸ்டோரி அப்படின்னு ஒரு புக் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த புக் நான் படித்ததில்ல, ரெக்கமெண்டேஷன் அந்த இதில் பார்த்தது. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் வந்து எப்படி இருக்கணும், எவ்வளோ எங்கேஜிங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 10 பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் அண்ட் மர்டர் சீனுக்கு எழுதுறக்கும் சரி இல்லை நீங்கள் அதோ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் இல்லை படம் எடுக்கிறீங்க அதில் ஒரு குறிப்பிட்ட சீனாக நீங்கள் கொண்டு வரீங்கன்னா இந்த 10 ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது, இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து மெனக்கெட்டு நீங்கள் வந்து அந்த டிராஃப்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ நீங்கள் சும்மா இப்போ ஃபாரன்சிக் கேசஸ் நிறைய இருக்குது, ஐ மீன் க்ரைம் கேசஸ் வந்து நிறைய இருக்குது, கிரிமினல் கேசஸ் சரி கொலை வழக்குகள்லாம் பார்த்திங்கன்னா பிரபலமான கொலை வழக்குகள்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து படித்து பார்த்து அதில் வந்து எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க, எப்படி அந்த கேஸ் போயிருக்கு, ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.